ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக வேட்பாளர் வளர்மதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிமுக திமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி நேற்று நடைபெற்றது இதில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வளர்மதி திமுக வேட்பாளர் ஆனந்தை விட தொன்னூற்றாறாயிரத்து ஐநூற்று பதினேழு வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார் இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினராக இன்று வளர்மதி பதவியேற்றுக் கொண்டார் சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் தனபால் வளர்மதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்